மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யா ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு இன்றும் நாளையும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறுகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இன்று பிற்பகல் மாஸ்கோ செல்லும் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார். நாளை ரஷ்ய வாழ் இந்தியர்களை சந்தித்து பிரதமர் மோடி உரையாட உள்ளார். கடந்த 2019 ரஷ்யாவில் பொருளாதார மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மோடி ரஷ்யா செல்ல உள்ள நிலையில் கடந்த வாரம் விளாடிவோஸ்டோக் சென்னை கடல்வழி பாதை குறித்து இரு நாட்டு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இந்த ஒப்பந்தத்தில் கடந்த 2019 மோடி கையெழுத்திட்ட நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பயணத்தை தொடர்ந்து ஆஸ்திரியா செல்லும் மோடி அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லன், பிரதமர் கால் நெகமர் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கடந்த 41 ஆண்டுகளில் ஆஸ்திரியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. பயணம் முடிந்து வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி தாயகம் திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.